வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். முதலில் இன்றைய செய்திகளின் சுருக்கம். இலங்கைக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க தயார் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம். கிராமிய அபிவிருத்திக்காக ஒரு கிராம சேவைகள் பிரிவுகளுக்கு 20 கோடி ரூபாய். ஐக்கிய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு நியூயார்க் நகரில் இன்று ஆரம்பம். வெளிநாட்டு அமைச்சர் இஎல் பேரிஸ் துருக்கியின் வெளிநாட்டு அமைச்சருடன் இருதரப்பு சந்திப்பு. குளங்களை அண்மித்த நடைப்பயிற்சி தடங்களை அமைக்க 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. இத்தாலிக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குழுவினர் மீண்டும் இலங்கை வந்தனர். கிளிநொச்சியில் குழந்தை பிரசவித்த நிலையில் 27 வயதான அஜந்தன் துஷ்யந்தினி உயிரிழந்திருக்கின்றார். வவுனியா கொட்சட் வீதியில் சினிமா பாணியில் கொள்ளை முயற்சி, ஒருவர் பிடிபட்டார். கொழும்பில் உள்ள பெருமதிமிக்க 3 நிலங்கள் 99 வருட குத்தகைக்கு வழங்க விளம்பரம். பிசிஆர் பரிசோதனை முடிவுகள் வருவதற்கு முன்னரே தொற்றாளர் பிரான்ஸ் சென்றிருக்கின்றார். வவுனியாவில் நடந்த சம்பவம். காணாமல் போனவர்களுக்கு மரணச் சான்றிதழ், சிறையில் உள்ள தமிழ் கைதிகள் விடுதலை. கோத்தபாய வாக்குமூலம். நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு. நள்ளிரவில் வெளியேறிய அமெரிக்கர் பின்னார் போனார் கோத்தபாய அனுரகுமாரம். மதுக்கடைகள் திறக்க அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை நாமல். அக்கியரபு அமீரகத்துடன் எரிபொருள் கடன் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் கம்பன் பில சாதகமான செய்தி. கிழங்கன் வைத்தியசாலைக்கு சென்ற ஜீவன் தொண்டமான். இன்று கூடுகின்றது பாராளுமன்றம். சிறை கைதிகள் 89 பேர் புதுமன்னிப்பில் விடுதலை. கிழக்கில் 50,000 அண்மைக்கும் வைரஸ் தொற்று நிலவரங்கள். வாருங்கள், இன்று கிடைக்கப்பட்ட செய்திகளின் விரிவான தகவல்களை பார்ப்போம். கிழக்கில் 50,000 அண்மைக்கும் வைரஸ் தொற்றாளர்கள், 900க்கும் அதிகமான உயிரிழப்புகள். மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் தௌஃபிக். கிழக்கு மாகாணத்தில் வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக இதுவரை 49,708 பேர் வைரஸ் பெருந்தொற்றினால் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தினால் வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 898 பேர் ஆகும் என்று கிழக்கு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் தௌஃபிக் அறிவித்திருக்கின்றார். சிறை கைதிகள் 89 பேர் பொதுமன்னிப்பில் விடுதலை. இலங்கை சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் 89 பேர் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். செப்டம்பர் 12 தேதி அனுஷ்டிக்கப்பட்ட தேசிய சிறை கைதிகள் தினத்தையொட்டி செப்டம்பர் 19 தேதி இவர்களுக்கு விடுதலை வழங்கப்பட்டதாக சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. சிறிய குற்றங்கள் தொடர்பில் தண்டனை வழங்கப்பட்டிருந்த கைதிகளுக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மகர சிறைச்சாலிருந்து 10 கைதிகளுடன் போகம்பர சிறைச்சாலையில் 7 கைதிகளும் வெலிக்கடை சிறைச்சாலிருந்து 5 கைதிகளும் இவ்வாறு அடங்குவதாக சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. பாராளுமன்றம் இன்று கூடுகின்றது. நாட்டில் தற்பொழுது நிலவும் வைரஸ் பெருந்தொற்று சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த வாரம் நாடாளுமன்ற அமர்வுகள் செப்டம்பர் 21 தேதி மற்றும் 22 தேதியில் மாத்திரம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முற்பகல் 10 மணிக்கு நாடாளுமன்றம் கூட இருப்பதுடன் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முற்பகல் 11 மணி தொடக்கம், பிற்பகல் 4:30 வரை மதுபரி கட்டளை சட்டத்தின் கீழ் அறிவித்தல், துறைமுகங்கள் மற்றும் விமானி அபிவிருத்தி அறுவை சீட்டத்தின் கீழ் 5 கட்டளைகள், விசேட வியாபார பண்ட அறுவை சீட்டு சட்டத்தின் கீழ் 6 கட்டளைகள், வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான 3 ஒழுங்குவிதிகள் உட்பட விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. கிழங்கன் வைத்தியசாலைக்கு சென்ற ஜீவன் தொண்டமான். டிக்யூஆ கிழங்கன் வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் பல்வேறு குறைபாடுகள் நிலவி வந்தன. வைத்தியசாலை கட்டடத்தை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பு சுவர் அமைப்பது தொடர்பாக இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் விசேட கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. இதையடுத்து அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு அண்மையில் நிறைவு செய்யப்பட்டது. வைத்தியசாலையில் அண்மையில் புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட பகுதிகளை புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்ட அபிவிருத்தி பணிகளை கண்காணிக்கவும் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான், நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன், நோபல் பிரசபையின் தலைவர் ரவி குழந்தைவேல் உட்பட குழுவினர் வைத்தியசாலைக்கு நேரடி விஜயத்தை மேற்கொண்டனர்.
அக்கியரபு அமீரகத்துடன் எரிபொருள் கடன் பேச்சுவார்த்தைகள் பிறகு அமைச்சர் கம்பன் பில சாதகமான செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். எமிரேட் தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் குழு தலைமை நிர்வாக அதிகாரி சைஃப் அல் இடையே பேச்சுவார்த்தை சாதகமாக முடிவடைந்திருப்பதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்பன் பில குறிப்பிட்டுள்ளார். கடன் வசதிகளில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. மதுக்கடைகள் திறக்க அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை. நாமல் மதுக்கடைகள் திறக்க அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை என்று யார் அனுமதி வழங்கியது என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நாட்டை திறக்க ஒரு நிமிடம் இருக்கும்போது மதுக்கடை நிரம்பினார், அதை தாண்டி நாம் எங்கு செல்கின்றோம் என்பதை இருமுறை யோசிக்க வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மதுக்கடைகள் திறப்பது குறித்து தவறான செய்தி பரப்பியுள்ளது என்ற கருத்தின்படி வைரஸ் தடுப்பு குழுவோ அல்லது அரசாங்கமோ அத்தகைய தீர்மானத்தை எடுத்ததில்லை. மதுக்கடையை திறப்பது குறித்து வைரஸ் குழு எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை. எவ்வளவுதான் பொருளாதார கஷ்டங்கள் இருந்தாலும் கூலி வேலை இல்லை என்றும் சொன்னாலும் பயண கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் மதுக்கடைகள் திறந்ததும் நீண்ட வரிசை இருந்ததை அவதானிக்க முடிந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். நள்ளிரவில் வெளியேறிய அமெரிக்கர்கள் பின்னால் போன கோதபா ராஜபக்ச அனுரகுமார வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். மின் உற்பத்தி நிலையத்தின் 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்க அரசு ஒப்பந்தம் செய்துள்ளதாக ஏவிபிஎன் தலைவர் அனுரகுமார திசநாயக்கா குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் அதிகாலை 12:06 இடம்பெற்றுள்ளதுடன் அதிகாலை 2 மணியளவில் அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளியேறியிருக்கின்றார்கள். அதன் பிறகு ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு பறந்திருக்கின்றார் என்று ஏபிபியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு. நோட்டன் பிரிட்ஜ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒட்டவளை லோனக் பாட்பண்ணை அணைக்கட்டில் நீராடச் சென்று நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. வட்டவளை தோட்டத்தினைச் சேர்ந்த 38 வயதுடைய சின்னையா ராஜா மற்றும் புத்தளம், காலவத்த பகுதியினைச் சேர்ந்த 21 வயதுடைய சங்கீத தில்சான் ஆகிய 2 இளைஞர்களுமே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். நோட்டன் பிரிட்ஜ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வட்டவளை பாட்பண்ணைக்கு சொந்தமான அணைக்கட்டு ஒன்றில் நேற்றைய தினம் 5 மணியளவில் 5 இளைஞர்கள் நீராட சென்றுள்ளார்கள். நீராடி கொண்டிருந்த போது இதில் 1 நீரில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய தேடுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. காணாமல் போனவர்களுக்கு மரணச் சான்றிதழ், சிறையில் உள்ள தமிழ் இளைஞர்களுக்கு மன்னிப்பு, புலம்பெயர் தமிழர்களுக்கு அழைப்பு, ஐக்கிய நாடுகள் சீலரிடம் தெரிவித்த கோதபாயா. காணாமல் போனவர்கள் தொடர்பில் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் வெகு விரைவில் முன்னெடுப்பதாகவும் மரணச் சான்றிதழ் வழங்குதல் உள்பட விடயங்கள் தொடர்பிலும் துரித நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் நாயகத்திடம் கூறியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அவரை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டிருக்கின்றார். உள்ளக பொறிமுறை ஒன்றின் கீழ் தீர்வுக்கான ஒத்துழைப்பு வழங்குமாறும் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார். நவம்பர் மாதத்திற்கு முன்னர் 15 வயதிற்கு மேற்பட்ட சகலருக்கு முழுமையான தடுப்பூசி வழங்கும் பணிகள் நிறைவு செய்வதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்துள்ளதாக ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளரிடம் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காணாமல் போன நபர்கள் தொடர்பில் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் வெகு விரைவில் முன்னெடுப்பதாகவும் மரணச் சான்றிதழ் வழங்குதல் உட்பட விடயங்கள் தொடர்பில் துரித நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளரிடம் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். பிசிஆர் முடிவுகள் வருவதற்கு முன்னர் தொற்றாளர்கள் பிரான்ஸ் சென்றுள்ளனர். வவுனியாவில் நடந்த பகீர் சம்பவம். வவுனியா தபசைக்குளம் பகுதியிலிருந்து வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட பிசிஆர் பரிசோதனையில் 5 பேருக்கு வைரஸ் தொற்று உறு செய்யப்பட்ட நிலையில் தொற்றாளர்கள் பிசிஆர் முடிவுகள் வருவதற்கு முன்னரே வெளிநாடு சென்றுள்ளதாக சுகாதார பிரிவினர் அறிவித்துள்ளனர். வவுனியா தவசைக்குளம் பகுதியிலிருந்து திருமணம் ஒன்றுக்காக பிரான்சிலிருந்து 6 பேர் வருகை தந்தனர். அவர்கள் மீளவும் வெளிநாடு செல்வதற்காக யாழ்ப்பாணம் ஆசிரியர் கல்லூரியில் பிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டனர். எனினும் அவர்களுடைய முடிவுகள் வெளியாகிய நிலையில் குறித்த 6 பேரில் 5 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது.
இதையடுத்து சுகாதார பிரிவினர் குறித்த 5 பேரையும் தனிமைப்படுத்த சென்றபோது அவர்கள் மீண்டும் பிரான்ஸ் சென்று விட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிசிஆர் முடிவுகள் பெறுவதற்கு முன்னர் குறித்த 6 பேரும் வீட்டிலிருந்து வெளியேறி வெளிநாடு சென்றுள்ளதாகவும் அதில் 5 பேர் வைரஸ் தொற்றுடன் வவுனியாவிலிருந்து சென்றுள்ளதாக சுகாதார பிரிவினர் அறிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த நபர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்துவதற்கு சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருப்பதுடன் குறித்த தொற்றாளர்கள் தொற்றுடன் எவ்வாறு வெளிநாடு சென்றார்கள் என்பது குறித்து சுகாதார பிரிவினர் விசேட கவனம் செலுத்தியுள்ளனர். இதேவேளை வெளிநாடு சென்றவர்கள் நீர்கொழும்பில் பிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டு அதில் எதிர்மறை பெறுபேற்று சான்றிதழை பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. கொழும்பில் உள்ள பெருமதிமிக்க 3 நிலங்கள் 99 வருட குத்தகைக்கு வழங்க விளம்பரம். கொழும்பு நகரில் உள்ள பெருமதிமிக்க 3 காணிகளை 99 வருட குத்தகை அடிப்படையில் முதலீட்டு திட்டங்களுக்கு வழங்குவதற்கான விளம்பரங்கள் பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டுள்ளன. நகர அபிவிருத்தி அதிகார சபையினரால் இந்த விளம்பரங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. கலப்பு அபிவிருத்தி திட்டத்துக்காக கொழும்பு டிஆர் ஏவர்த்தன மாவட்டத்தில் உள்ள 3 காணிகள் வழங்குவதற்கு இதன் மூலம் விலைமனு கோரப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் குழந்தை பிரசவித்த நிலையில் 27 வயதான அஜந்தன் டுசன்னி உயிரிழந்திருக்கின்றார். தர்மபுரம் கிளிநொச்சியினைச் சேர்ந்த இளம் தாய் ஒருவரே தனது பிரசவத்திற்காக யாழ்ப்பூதன மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு குழந்தையை பிரசவித்த நிலையில் தாயார் உயிரிழந்திருக்கின்றார். கிளிநொச்சி தர்மபுரத்தில் வசித்து வந்த 27 அகையுடைய துசி என்று அழைக்கப்படும் அஜந்தன் துஷ்யந்தினி என்ற இளம் பெண்ணி உயிரிழந்திருக்கின்றார். இவரது உடல் யாழ்ப்பூதன மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் குழந்தையும் மருத்துவமனையின் சிகிச்சை பெற்று வருவதுடன் இவரது உயிரிழப்பு கிராமத்தில் ஆழ்ந்த சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா கொட்ஸட் வீதியில் சினிமா பாணியில் கொள்ளை ஒருவர் பிடிபட்டார். வவுனியா கொட்ஸட் வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் புகுந்த கொள்ளையர்கள் கொள்ளையில் ஈடுபடும் போது வீட்டு உரிமையாளர் அவதானித்ததை தொடர்ந்து உரிமையாளரை தாக்கி கழுத்தை நெறித்து ஒருவர் பிடித்து வைத்திருக்க மற்றையர் அவரை தாக்கிய பொழுது வீட்டிலிருந்த உரிமையாளர் மருமகன் அதனை தடுத்து கைகலப்பில் ஈடுபட்ட வேளையில் அயலவர்கள் ஓடிவரவும் சுதாகரித்த கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இனிவர் ஒருவர் மாட்டிக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து வவுனியா போலீசாருக்கு சம்பவம் தொடர்பாக அறிவித்ததும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கொள்ளையினை கைது செய்து கொண்டு சென்றனர். இதேவேளை 51 ரூபாய் பெறுமதியான பொருட்களை ஏனைய கொள்ளையர்கள் கொண்டு சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்டவர் தெரிவித்திருக்கின்றார், குறித்த கொள்ளையன் வவுனியா இயங்கி பெறும் பிரபல நிறுவனத்தின் டிஷர்ட் ஒன்று அணிந்திருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. விசாரணைகள் தொடர்கின்றது. இத்தாலிக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உட்பட்ட குழுவினர் மீண்டும் இலங்கை வந்தடைந்தனர். G20 சர்வமத மற்றும் கலாச்சார மாநாடு 2021க்கான வெளிவர் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல்பிடிஸ் பிரதமரின் செயலாளர் காமினி செனபிரத்தன உட்பட தூதுக்குழுவினர் பிரதமருடன் இத்தாலிக்கு சென்றிருந்தமை நினைவூட்டத்தக்கது. குளங்களை அண்மித்து நடைப்பயிற்சி தடங்களை அமைக்க 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பல குளங்களை அண்மித்து நடைப்பயிற்சி தடங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்துக்காக 2 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அபூர்த்தி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டாலும் குறித்த திட்டங்கள் இடைநிறுத்தப்படாது என்று அமைச்சு அறிவித்திருக்கின்றது. வெளிநாட்டு அமைச்சர் ஜிஎல் பேரிஸ் துருக்கியின் வெளிநாட்டு அமைச்சருடன் இருதரப்பு சந்திப்பு. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 76வது அமர்வில் பக்க நிகழ்வாக நியூயார்க் உள்ள துருக்கி நிரந்தர தூதரகத்தின் உள்ள கட்டிடத்தில் துருக்கி இல்லத்தில் வைத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. ஐக்கிய நாடுகளின் அரச தலைவர்கள் மாநாடு நியூயார்க் நகரில் இன்று ஆரம்பம். வைரஸ் பெருந்தொற்று பரவலின் மத்தியில் மீள்வதற்கு நம்பிக்கையின் மூலம் நெகிழ்ச்சியை வளர்த்தல், நிலைத்தன்மையை மீள கட்டியெழுப்புதல், பூமியின் தேவைகளுக்கு பதிலளித்தல், மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல் ஐக்கிய நாடுகள் சபையின் மறுமலர்ச்சி என்ற துணைப்பொருளில் ஐக்கிய நாடுகள் அரச தலைவர்கள் மாநாடு இன்றைய தினம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் ஆரம்பமாகின்றது. கிராமிய அபிவிருத்திக்காக ஒரு கிராம சேவர்கள் பிரிவதற்கு 20 கோடி ரூபாய். கிராமிய மட்டத்திலான அபிவிருத்தி நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட நிதியை மாவட்ட செயலர்களிடம் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
இலங்கைக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க தயார் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம். இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையை பலப்படுத்தி முன்னோக்கி செல்ல ஐக்கிய நாடுகள் சபையின் பூரண ஒத்துழைப்பை இலங்கை வழங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அறிவித்திருக்கின்றார். நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் இந்த ஜனாதிபதிக்கும் கோதபா ராஜபக்சவுக்கும் இடையில் இந்த விசேட சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. 30 வருட இடம்பெற்ற யுத்தம் காரணமாக மிகவும் இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள நேரிட்டாலும் இந்து சமுத்திர வலயத்தில் இலங்கையின் பாரிய சமூக பொருளாதார விவகாரங்கள் முன்னெடுத்து செல்லும் இலங்கையினால் அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக செயலாளர் நாயகம் அறிவித்திருக்கின்றார். வைரஸ் பெருந்தொற்றுக்கு மத்தியில் இலங்கையில் கல்வி மற்றும் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ள அதிக அழுத்தங்கள் தொடர்பிலும் இந்த நீண்ட நேரம் கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. காணாமல் போனவர்கள் தொடர்பிலும் அரசாங்கம் எடுக்க உள்ள நடவடிக்கைகள் விரைவில் முடிப்பதற்கு ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியிருக்கின்றார். பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருந்த பெருமளவான இளைஞர்கள் தாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் விடுவித்ததாக ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளுமாறு புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவும் அறிவித்துள்ளது. நன்றி.